டிடிவி பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். முதல்லலாம் சினிமா எதுக்காக போய் பார்ப்போம், ஒரு ஹீரோக்காக போய் பார்ப்போம், இல்லை பாட்டு ஹிட் ஆச்சுன்னா போய் பார்ப்போம், இல்லை ஹீரோயினுக்காக போய் பார்ப்போம். இப்படி இருந்த சினிமா வர 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 ரொம்ப முன்னேறி இருக்கு. சினிமா ரசிகர்கள் ரொம்ப மெச்சூர்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கதையை நம்பி டைரக்டரை நம்பி போய் படம் பார்க்கறதுக்கு தியேட்டரில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலம் வந்துருச்சு. நல்ல கதைகளை ஆதரிக்கிற கலைஞர்களும் அதிகமாயிட்டாங்க. அதாவது ஒரு நல்ல கதை கிடைச்சா நான் கண்டிப்பாக நடிப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரியான ஆக்டர்ஸும் அதிகமாயிட்டாங்க. ஒரு நல்ல கதைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியாக டைரக்டர்ஸும் அதிகமாயிட்டாங்க. ஒரு நல்ல கதை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் ஆயிட்டாங்க இல்லையா. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை தான் தமிழ் சினிமாவுடைய ஃபேமஸான டைரக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து எடுத்திருக்காங்க. வெற்றிமாறன், மிஷ்கின், மணிரத்னம் சார், அப்புறம் பாலாஜி சக்திவேல், சசி, லிங்குசாமி, இந்த மாதிரி பல டைரக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் ரெயின் ஆன் ஃபிலிம்ஸ். தரமான டைரக்டர்ஸால் உருவாக்கப்பட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றதுனால இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற ஃபர்ஸ்ட்டு படத்து மேலே எதிர்பார்ப்பு ரொம்பவே கூடியிருக்கு. அதை பற்றின ஒரு ஹிண்ட்டும் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை, அதாவது இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற ஃபர்ஸ்ட்டு படத்தை லோகேஷ் கனகராஜ் சார் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படத்தில் சூர்யா சார் தான் நடிக்க போகிறாராம். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டீல் கிளா அப்படின்ற வேர்ல்டு ஃபேமஸான காமிக், அது தமிழில் இரும்பு கை மாயாவி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த காமிக்கை தழுவி தான் அந்த படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கைதி படத்துக்கு முன்னாடியே சூர்யா கிட்ட இந்த கதையை சொன்னதாகவும், சூர்யா ஓகே அப்படின்னு டேட் கொடுத்துட்டதாகவும், சில பல காரணங்களால் அது தள்ளி போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுடைய ஃபர்ஸ்ட் படம் இரும்பு கை மாயாவியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலப்பா, சினிமா விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரியான படம் இப்போ ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும், நல்லா ஓடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படம் என்ன மாதிரியான ஜோனல் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இதை விட நல்ல எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் டிடிஐவி அண்ட் டீம்.